இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தாந்திரிக ரீதியாகவும் அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு மூலமாக எப்படி ஒரு கோடீஸ்வர ரீதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இதை நீங்கள் கரெக்டாக நேம் அனுஷ்டானத்தோட கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர்வீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக எத்தனையோ பேர் நீங்கள் எனக்கு கால் பண்ண போகிறீங்கன்றதும் உண்மையே அதே மாதிரி இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களை உற்றார் உறவினர்கள் நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க இது ஏன்னா அது ஒரு நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்ச இந்த வழிபாடுங்க அது இதில் நீங்கள் செய்ய வேண்டியது யார் இதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யேஸ்வரர் ஓட வழிபாடுங்க ஏன்னா அன்னைக்கு நான் சொல்லும்பொழுது அந்த சிவனை பற்றி நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டு அவருக்கே செல்வம் கொடுக்கறது நம்ம வந்து சிவனோட ஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரர் தான் குபேர இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க நிறைய பேர் கேட்டுன்னே இருந்தனால இந்த பதிவுங்க அப்படிங்கும்பொழுது இது உண்மையாகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப்படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சால் தாராளமாக எங்களுக்கு கீழே பின்னாடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப்படம் வேணும்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அட்ரஸ் அனுப்பாதீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் கொஞ்சம் அதுக்காக மெனக்கிடுங்க அங்கே போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் ஒரு இதில் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதை நீங்கள் பண்ணும்பொழுது இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடு செய்யும் பொழுது இவரோட தன்மை என்ன ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம்ங்க இவர் யாரு ஒரு சிவஸ்வரூபமே இவர் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குபேரர் குபேரன்னு வழிபடுறோம் இல்லையா அந்த குபேரருக்கே செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யாருன்னா ஐஸ்வர்யேஸ்வரர் ஆக்சுவலாக குபேரர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரு தான் யக்ஷராஜர் அதே மாதிரி அவர் யாரோட மிகப்பெரிய பக்தன் கேட்டிங்கன்னா சிவபெருமானோட பக்தன் அந்த சிவபெருமானை கும்பிட்டு 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 ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபத்தில் வந்து சிவபெருமான் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு விஷயம்தான் அப்போ இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட படத்தோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா உங்களோட வந்து பார்த்திங்கன்னா குபேரரோட ஒரிஜினல் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இலவசம் தாங்க இதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றோம் அதே மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சின்ன சிவலிங்கம் அந்த குபேரர்னு நீங்கள் படம் வச்சுட்டாலே பக்கத்தில் தயவு செஞ்சு சிவலிங்கம் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் வச்சுக்கோங்க இல்லை இலவசமாக உங்களுக்கு பானலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அது நம்ம உங்களுக்கு திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்கிறவங்க நேராகவே வந்து வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே அதையும் நீங்கள் முன்னாடி வச்சுண்டு இதை நீங்கள் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்புரை அஷ்டமியில் ஆரம்பிக்கணும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சந்தனம் வாங்கிக்கணும் இந்த ஐம்பது பைசா சந்தனம் ஒரு ரூபா சந்தனம் சந்தனம் இல்லைன்னு சொல்லி வச்சின்னு இருக்கிறதெல்லாம் சந்தனமே கிடையாது அன்பர்களே அன்பாக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்க கூடாது செலவாக பார்க்காம நீங்கள் நல்ல கடைகளில் போனீங்கன்னா லைசன்ஸ்டோடு இருக்கக்கூடிய சந்தனக்கட்டை கிடைக்கும் அதுக்காக நீங்கள் எனக்கு என்கிட்ட கேட்காதீங்க நான் சந்தனக்கட்டையெல்லாம் விற்கிறது இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போய் எனக்கு சந்தனக்கட்டை வேணும்னு அந்த பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கல் உரைக்கிற கல் இருக்கும் அந்த கல்லை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீர் விட்டு நல்லா குழைங்க கொலைச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணணுன்னா நல்ல கையை நல்லா தேய்ச்சிக்கணும் உங்களுக்கு மனம் இருக்கணும் அதே மாதிரி அன்பா நான் சொல்கிற விஷயம் இதுக்கு நேம் அனுஷ்டானம்னு சொன்னேங்க இந்த மாதிரி செல்வ வளம் அதே மாதிரி முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள் பண்ணுறது ஒரு நாற்பத்தெட்டு நாளோ ஒரு மண்டலமோ தயவு செஞ்சு இந்த நான்வெஜ்ஜை விடுறதுக்கு முயற்சி எடுங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த ஐஸ்வர்யேஸ்வரராக இருக்கட்டும் குபேரராக இருக்கலாம் மகாலட்சுமியாக இருக்கலாம் நீங்கள் ஏன் அதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் கருப்பண்ண சுவாமியாக இருக்கலாம் மாடனாக இருக்கலாம் இவங்களுக்குலாம் கருவி இருந்து கூட வைக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இந்த செல்வ செழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நான்வெஜ்ஜை விட்டுறணும் அதுக்கு நீங்கள் மெனக்கிடணும் மெனக்கிட்டிங்கன்னா இதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் அதை செஞ்சுட்டு அந்த நான்வெஜ்ஜையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சந்தனத்தை கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சுவாமிக்கு நல்ல சந்தனத்தை எடுத்து நல்லா குழைச்சி இருந்து அந்த திருவுருவப்படம் அனுப்புகிறேன் கீழே இருந்து ஒரு சந்தனம் போட்டு அதை வையுங்க அதுக்கப்புறம் நல்ல குங்குமத்தை புது குங்குமமாக வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பௌத்திர விரலால் அதாவது இந்த இது மோதிர விரலால் எடுத்துட்டு அந்த குங்குமத்தை வைங்க இதை நீங்கள் வச்சுட்டு மனசார பூவை எடுத்துக்கிறது அதே மாதிரி வில்வத்தை எடுத்துக்கிறது வில்வத்தையும் மல்லிகை பூவையும் சேர்த்து வச்சுட்டு மனசார நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்வர்யேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அடுத்தது முதற்கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அடுத்தது உங்கள் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது ஏன்னா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலசாமி தான் உங்களை காப்பாற்றி நிற்கும் அந்த மாதிரி அந்த குலதெய்வத்தையும் கூப்பிட்றது அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிண்டு அதுக்கப்புறமா இந்த பிரயோகத்தை பண்ணணும் பிரயோகம் என்பது செய்கிற மெத்தட் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரணும் இந்த செஞ்சுட்டே வந்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது இந்த பொட்டை நீங்கள் வச்சுட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சரிங்களா இந்த ஐஸ்வர்யேஸ்வரருக்கு நீங்கள் இந்த பொட்டு தாந்திரிகம்னு சொல்லுவோம் இதை சந்தன பொட்டை எடுத்து நீங்கள் இதை முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவில் திடீர்னு ஒரு பெரிய வேலை கிடைக்கலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து நல்ல வழியில் கிடைக்கிது அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் வருது திடீர்னு ஒரு தொழில் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குங்க அவங்க பேரெலாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலைங்க ஒரு சில பேருக்குலாம் இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்த கிளைண்ட்டுக்கே நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசாநாதனம் புத்திநாதனம் மந்திரநாதனமும் உதவி செய்யும் பொழுது நல்ல பெரிய மாற்றங்கள் டெஃபினட்டாக நடக்குது அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி மாற்றங்கள் ஒரு அமானுஷம் நடக்கும் இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இதை நீங்கள் செய்யறதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் குலதெய்வத்திலேருந்து ஒரு புடி மண் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த புடி மண்ணையும் எடுத்து அந்த சுவாமிகிட்டே நீங்கள் வச்சிடணும் இதை நீங்கள் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் உண்டியல் மாதிரி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் பொழுது தினசரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரு காணிக்கையாக ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறுபாயோ என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்து எடுத்து போட்டுகிட்டே வாங்க ஏன்னா அந்த தன விஷயமா இருக்கலாம் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகமாக இருக்கலாம் குரு தொட்டுக்காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுங்க அதில் போட்டுகிட்டே வாங்க இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை கொண்டு போய் ஒரு சிவாலயத்தில் கொண்டு போய் நீங்கள் போற்ற வேண்டியது அதே மாதிரி நீங்க இதோட சேர்த்து இந்த ஐஸ்வர்யேஸ்வரருக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யுங்க அதுல இருக்கக்கூடிய சந்தனத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை மெதுவாக எடுத்துட்டு அந்த சந்தனத்தை எடுத்துட்டு ஒரு வெள்ளி சிம்முள் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அதுல குங்குமம் இருந்தால் அதை பத்தி கவலைப்படாதீங்க இதை எடுத்துட்டு நீங்க வெளியே போகும்போதெல்லாம் இதை இட்டுண்டே வர 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 உங்க பொருளாதார ரீதியான எப்பேற்பட்ட நீங்க தடைகளில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் சரி இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு தசாநாதன் புத்திநாதன் சொல் சொல்கிறதுக்கான காரணம் என்ன உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜோசியர்கிட்ட உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்ட போய் பார்த்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்மக்கிட்டலாம் வரும்போது நம்ம ஃபீஸ் வாங்கி தான் பார்க்குறோம் அப்படிங்கும்பொழுது ஒருவேளை பார்க்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடு தசாநாதன் வழிபாடு புத்திநாதன் வழிபாடு அந்தரநாதன் வழிபாடு இதையும் நீங்கள் செஞ்சுட்டு இதையும் செய்யும்பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்தின்னு உறுதி இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்ற யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அதில் நம்ம பதிவிறக்கம் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் அந்த யூடியூப் இதில் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்